ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த எபிசோட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எபிசோட் 2 பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து இப்போயே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்டி வந்து தூங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவள் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ சத்தம் கேட்குறதுனால அவள் எழுந்து போய் பார்க்கும்போது அவளோட சிஸ்டரையும் எழுந்துக்கிறான். எழுந்து ரெண்டு பேரும் போய் பார்க்கும்போது அவங்க தாத்தா வந்து ஏதோ கத்தி வச்சுட்டு நிற்கிற மாதிரி பார்க்குறா. அவள் சின்ன பொண்ணு அந்த ஹெல்டியோட சிஸ்டர் வந்துட்டு பயந்துட்டு ஓடி போயிடறா. அப்போ பார்த்துட்டு ஹெல்டி போய் அவன் தாத்தாவை போய் அந்த நைஃபை வாங்கி வச்சுட்டு அவன் தாத்தாவை பயத்தில் கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ கட்டி பிடிச்சோடனே இங்கேருந்து எபிசோடு 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து எப்பயும் போல் வழக்கம் போல் மார்னிங் வந்துட்டு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஹெல்டியும் அவரோட லேஜி அவர் ஹெல்டர் சிஸ்டரும் வந்துட்டு ரெண்டு பேரும் ஸ்கூல் போகிறாங்க. ஹெல்டி அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு காமிக்ஸ் படிக்கிறான். காமிக்ஸ் படிக்கும்போது அங்கே ஒரு வாட்ச் பண்ணுறான். அங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்க்குறோம். அந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணு ஒரு பையனை நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்க்குற அப்புறம் அவங்க அக்கா வந்துட்டு ஒரு லைப்ரரி போகிறாங்க. லைப்ரரி உட்காந்து படிக்க போகிறாங்க. படிக்க போகும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீ உன்னோட இன்ஸ்டா போஸ்ட்டு நான் பார்த்தோம், நல்லவே இல்லை அது, உங்களோட ஸ்டோரி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணோடனே அவன் 8th பார்க்குறான். அது வந்துட்டு இவன் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறது 8th பார்க்குறான். 8th பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், நான் ஒரு ஸ்பாட் போயிருக்கேன், ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு ஃபோட்டோலாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும், நீ என் கூட வான்னு சொல்கிறான். ஸோ அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஹெல்டியோட அவங்க அம்மா வந்துட்டு அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு அவளையும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஹெல்டி இங்கே என்ன பண்ணுறான்னா, மேம் பார்க்குறான். மேம் பார்க்கும்போது மேம் தூங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஹெல்டி அவள் மேமை கிண்டல் பண்ணிவிட்டு, ஸோ அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அந்த அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளோட பிரின்சிபல் மேம். ஸோ இந்த பையன்றது இவங்க தான், இந்த பையன் பேர் ரிச்சிஃபை. ஸோ இவங்க யாருன்றது உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் நான். ஸோ இவங்க ரெண்டு பேர் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஃபோட்டோவில். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்குது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் வேறு யாருமே இல்லை, பிரின்சிபால் மேமோட ஹஸ்பண்ட் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர். ஸோ வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஹெல்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் போனால் ஒரே பிளட்டாக இருக்குது. அங்கே போய் ஸ்டேர்ஸ்லாம் போனால் ஸ்டேர்ஸ்லாம் ஒரே பிளட்டாக இருக்குது. அங்கே போய்ட்டு ஒரு டோர் ஒன்று இருக்குது. அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஒரே டேப்லெட்ஸாக இருக்குது. ஸோ என்னென்ன அந்த டேப்லெட்ஸ் இருக்குன்னு அப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து ரூமில் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு அந்த குட்டி பாப்பாவை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு கேண்டீனில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க ஹெல்டியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வீட்டு உள்ளே வந்துட்டு ஜாலியாக டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த லேசி வந்துட்டு அவரோட ஏற்று அவரோட பாய் ஃப்ரெண்ட் கூட போய் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது அங்கே வந்து ஒரு அனிமலை பார்க்குறாங்க. அனிமலை பார்த்துட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ போடும்போது லேசி வந்துட்டு கீழே விழுந்து மரத்தடியில் மாட்டிக்கிறான். மாட்டிகிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்டி வீட்டு உள்ள வந்தாலே, அந்த ஹெல்டி வீட்டு வந்து யார் வீடு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் லேடி வீடு தான் வந்திருக்கா. ஸோ அங்கேருந்து ரிப்போர்ட் எதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக வந்திருக்கா. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு அவள் வந்துட்டு யார் வீட்டுக்குள்ளேயே கூட எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமுச்சு விட்டுட்டு ஹெல்டியும் அமுச்சு விட்டுறாங்க. ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஏதோ ட்ரா பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்களோட அப்பாவோட அப்பா வந்துட்டு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் போல், ஸோ அதனால் டாக்டர் வந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க தாத்தா வந்துட்டு என்ன பண்ணுற, ஹெல்டியோட தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, எப்பவுமே ரெகுலராக வந்துட்டு ஒரு ஃப்ளைட் ஒன்று செய்வார் பேப்பரில், அது எதுக்கு செய்கிறான்றத நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். ஸோ ஹெல்டி வந்துட்டு அந்த மேம் நான் ஆஃபீஸர் வீட்டுக்கு போய் பார்த்தேன் அப்படின்றது அவங்க அப்பா கிட்டே கன்வே பண்ணுறேன். கன்வே பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க, ஸோ யாரோ கழுத்தட்டுற சவுண்டு கேட்டது. ஸோ யாரும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க பிரின்ஸிபால் மேம் வராங்க. என்னென்ன இவங்க இன்னைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்டி பார்த்துட்டு கேட்குறான். ஸோ கேட்கும்போது அவங்க பிரின்ஸிபால் ஆக்சுவலி வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த வீடியோ பற்றி கன்வே பண்ணியிருந்தா இல்லையா. ஸோ கன்வே பண்ணது அவங்க அப்பாவும் அந்த பிரின்சிபலும் வந்துட்டு உட்காந்து பார்க்குறாங்க. அது வேறு யாரோ பார்த்துட்டு இவங்க அழுகுறாங்க. எது கழுவுறாங்கன்றது அவங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த ஃப்ரேமை காட்டுறாங்க. ஃப்ரேம் காமிச்சு நெக்ஸ்ட் வந்து இவங்க வெளியே போய் ஏதோ பேசுகிறாங்க. பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு உட்காந்துட்டு லேப்டாப்பில் அவரோட ரிப்போர்ட்டிங் வந்து டைப் பண்ணிட்டு இருக்க வழக்கம் போல். ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, மேலே போயிட்டு மறுபடியும் அந்த சேஃபை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஒய்ஃப் வந்துட்டு என்ன எதுன்னு கேட்கும்போது சஸ்பென்ஸாகவே இந்த இடத்துல வந்துட்டு இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம லேசி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த ஃபோட்டோவெலாம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணும்போது அடுத்த ஃப்ரேமில் காட்டுறது தான் பேனிகில்ஸ் காட்டுறாங்க. பேனிகில்ஸ் யாருன்னா ஹெல்டியோட நெய்பர் தான் பேனிகில்ஸ் அன்னைக்கு அந்த டெத் ஆனாங்க பார்த்திங்கன்னா. அவங்க அவங்கள பற்றி தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன நடந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்டி எப்பயும் போல் வழக்கம் போல் ஸ்கூல் போகிறான். போயிட்டு வந்துட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கால் வந்து, அது என்ன கால்ன்னு நமக்கு யோசிக்கிறதுக்கு காட்டி டக்குன்னு வந்துட்டு இங்கே செகண்ட் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு நிறைய பேர் புரிஞ்சிருக்காது. எனக்கே படம் பார்க்கும்போது புரியல கொஞ்சம், அது போக போக தான் புரிஞ்சுது. அது என்னன்றது நான் தேர்ட் எபிசோடில் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். லைக் அண்ட் வாட்ச், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.